ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் தமிழகத்துல அதிக பேரால பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறது அதுவும் விரும்பி பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்க நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சீரியல்ஸ் தான் சோ இப்போதைக்கு வந்துட்டு நாடகங்களை தான் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகைகளுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் தமிழகத்தில் வந்துடுது ஸோ ஏற்கனவே வந்துட்டு சீரியல்ல நடிக்கிறவங்க தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகி சினிமாவுக்கும் வராங்க அந்த வகையில இப்போதைக்கு வந்துட்டு பயங்கர ஃபேமஸா சீரியலில் இருக்கிற நடிகைகள்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவானி நாராயணன் இவங்க ஏற்கனவே வந்துட்டு பகல் நிலவு அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற ஒரு சீரியல் இவங்க நடிப்புல வெளிவரதா இருந்துச்சு வெளிவந்த கொஞ்ச நாளே வந்துட்டு அது எங்க போச்சுன்னு தெரியல தற்போது வந்துட்டு இரட்டை ரோஜா அப்படின்ற ஒரு சீரியலை நடித்து வந்துட்டு இருக்காங்க அதுல இவங்க டபுள் ஆக்டிங் வேறு பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஸோ இவங்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு மட்டும்தான் ஆகுது ஆனால் நேரில் இவங்களை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்குன்னு சொல்லுவீங்க வயசுக்கும் உருவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இவங்க ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனாலே இளைஞர்கள் பல பேர் இவங்களுக்கு ரசிகர்களாக இருந்து வந்துட்டு இருக்காங்க சீரியல்ல மட்டும் கிடையாதுங்க இவங்க சமூக வலைத்தள பக்கத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருந்து வந்துட்டு இருக்காங்க தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ரொம்ப ஹாட்டான புகைப்படங்கள்லாம் வெளியிடுவதை வாடிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க இப்போ இவங்க வெளியிட்ட புகைப்படம் தான் வந்துட்டு மக்கள் எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க இப்போதைக்கு இவங்க வந்து ரொம்ப லீனா அழகா ஸ்மார்ட்டா இருக்காங்க பட் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த புகைப்படத்தையும் இப்ப இருக்க புகைப்படத்தையும் பாத்தீங்கன்னா யார் இவங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவீங்க சோ அந்த அளவுக்கு குண்டா இருக்காங்க சோ இப்ப இருக்கிறதுக்கும் அப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்ல ஸோ பயங்கரமாக வந்துட்டு டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க பயங்கரமாக எக்சசைஸ் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது எப்படி மேடம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்படி இருந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல இப்படி மாறி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் ஆச்சரியத்தோடு அந்த புகைப்படத்தை பார்த்து கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்களும் இந்த புகைப்படத்தை பாருங்கள் உங்களுக்கே வந்துட்டு கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்க தோணும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்